வெல்கம் டு தி ஆன்லைன் பைபிள் கிளாஸஸ் பைபிள் நவ் வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே அருமை பெற்றோரே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே மீண்டும் இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் ஒரு தொடராக தீர்த்து என்ற ஒரு சிறிய புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம் அந்த வகையில் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக இதை நீங்கள் படிக்கும்போது ஒரு ஒரு சொல்லும் அர்த்தம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அலங்காரம் அலங்கரித்தல் என்பது நமக்கு தெரியும் ஒரு மணமகளை எப்படி அலங்கரிப்பது ஒரு பிறந்தநாள் விழாவை எவ்விதமாக அலங்கரிப்பது அலங்காரம் செய்வது என்பது என்ன என்று நமக்கு தெரியும் அதாவது அலங்காரம் வெளிப்படையாக இருக்கும் அதாவது வெளியிலிருந்து பார்த்தாலே அந்த அலங்காரம் நமக்கு விளங்கணும் அப்போ நமக்கு தெரியும் மனசுக்குள்ளே வச்சிருந்தால் தெரியாது இங்கே என்ன சொல்கிறார் உபதேசத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் உபதேசம்னா போதனைகள் டீச்சிங்ஸ் இன்றைக்கி பாருங்க நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கூட்ட மக்கள் தங்கள் ஜாதியை அலங்காரமாக வச்சுருக்காங்க ஒரு கூட்ட மக்கள் கடவுள் மறுப்பை அலங்காரமாக வச்சுருக்காங்க ஒரு கூட்ட மக்கள் சமூக நீதியை தங்களுடைய அலங்காரமாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு மனித வர்க்கமும் மனித குழுக்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களை கொள்கிறாங்க இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் அதற்கு முந்தைய காலம் சொல்லப்போனால் பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தில் ஒரு கிளாஸ் ஒரு பிரிவு இருந்தது அது என்னன்னு கேட்டால் வேலைக்கார பிரிவு ஒர்க்கிங் கிளாஸ் அதனால தான் மே புரட்சி லெனின் கொண்டு வருகிறார் ரஷ்யாவில் மே முதலாம் தேதி தொழிலாளர் தினம் அப்போது தொழிலாளர்கள் என்று சொல்லும்போதே முதலாளிகள்னு ஒரு ஆள் இருக்க தான் செய்வான் அப்போது இன்றைக்கும் உலகத்தில் ஒர்க்கிங் கிளாஸ் வேலை செய்கிறவர்கள் முதலாளிகள் என்ற இரண்டு குழுக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஆரம்ப காலம் முதல் ஏசுகிருஷனுடைய காலத்தில் வேலைக்காரர்கள் என்று இங்கே வந்திருக்கிற சொல் அடிமைகளை குறிக்கிறது அதாவது மூலமொழியில் ஸ்லேவ்ஸ் என்று தான் இங்கே இருக்கிறது ஆனால் அடிமைகள் என்ற சொல்லுக்கு பதிலாக வேலைக்காரர் சகோதரர்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுவாதீனன் என்றும் இல்லை அப்போது கிறிஸ்துக்குள்ளே வந்து விடும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு குழு அடிமை குழு வேலைக்கார குழு இனி அவர்கள் அடிமைகளாக இருக்க முடியாது கிறிஸ்தவம் அவர்களை மாற்றி விடுகிறது கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து கிறிஸ்தியேசுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாயும் ஆப்ரஹாமின் சந்ததியராயும் வாக்கு சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் கிறிஸ்தவம் என்பது அடிமையை அடிமையாகவும் சுவாதீனம் உள்ள விடுதலை பெற்ற மக்களை எப்போதும் அவர்களை மேல் சாதிக்காரர்களாகவும் எண்ணி பார்க்கவில்லை ஆண்டார் அடிமை இல்லை தீண்டாமை இல்லை நிறவெறி இல்லை பொருளாதாரத்தின் கீழே ரெண்டு வர்க்கமாக முதலாளித்துவம் தொழிலாளர் வர்க்கம் என்றெல்லாம் பிரிவினைகள் கூடாது இதுதான் கிறிஸ்தவம் இன் கிரைஸ்ட் இன் கிறிஸ்டியானிட்டி தெர் இஸ் நோ அன்டச்சபிலிட்டி தெர் இஸ் நோ ஸ்லேவரி ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு இனக்குழு இருந்தது அவர்கள் வேலைக்காரலாகவே இருப்பாங்க அவங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைகளும் வேலைக்காரலாகவே இருப்பாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கும் நம்ம ஊரில் இந்த செங்கல் அறுக்கிற இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு பத்தடிக்கும் குறைவான ஒரு சின்ன கூரைக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூட அந்த செங்கல் சூழலில் வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு படிப்பு கிடையாது அவங்களுக்கு மருத்துவம் கிடையாது அவங்க கடன் வாங்கி கடனில் முழுகி அடிமையிலாக்கப்பட்ட மக்கள் அவ்வப்போது பத்திரிகைகளில் நாம் படிக்கிறோம் இந்த மாதிரி அந்த கல்குவாரியிலிருந்து இந்த செங்கச்சூழலிருந்து இத்தனை பேரை அரசாங்கம் மீட்டு கொண்டது அவர்களை விடுதலையாக்கியது அவர்களை ஊருக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் நம்ம படிக்கணும் ஆக இந்த நவீன காலத்தில் இந்த கூகுள் உலகத்தில் இன்றைக்கும் கூட நம்முடைய நாட்டில் கொத்தடிமைகள் என்று அவர்களை நாம் அழைக்கிறோம் ஏன் அவங்கள கொத்தடிமைகள் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை அவங்க வெளியே ஓடவும் முடியாது அவர்களுடைய கடன் அவர்கள் உழைக்கிறதற்காக அவர்கள் உயிரோடுக்கும் காலமெல்லாம் கட்ட முடியாத ஒரு கடனாக மாறிவிடும் அதனால் அவர்கள் கொத்து அடிமைகள் ஏன் ஏனென்றால் அப்பா அம்மாவுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் கொத்தடிமையாக மாறுவான் இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் ஒரு தனியான ஒரு அடையாளத்தை வச்சு இவன் அடிமை அடிமை இல்லை என்பதை கண்டுபிடித்திருக்காங்க யாத்திரையாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியின் இடத்துல அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன் பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன் இந்த வசனத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும் அதாவது முதல்ல அடிமைகளாக அதாவது வேலைக்காரர்களாக சேர்ந்து விட்டவர்கள் பிறகு அவர்களுக்கு விருப்பமானால் அவர்கள் எப்போதும் வேலைக்காரராக இருப்பதற்கு ஒரு அடையாளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கம்பினால் அவங்களுடைய காதை அவர்கள் குத்துவார்கள் அப்போ காதில் ஓட்ட இருந்தால் அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அடிமைகள் அல்லது வேலைக்காரர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு நான் ஏற்கனவே காது இருக்கு நீ மீண்டும் எனக்கு காது குத்துகிற வேலை செய்யாத இந்த பழமொழி யார் யாரை பார்த்து சொல்கிறான்னா தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறான் உயர்ந்த ஜாதிகாரனை பார்த்து ஏற்கனவே எனக்கு காது குத்தி இருக்குன்னு இந்த இடத்துல காதில் குத்துனது மட்டும் இல்லை வாழ்க்கையே இங்கே குத்தப்பட்டிருக்கு கடவுளே இவனை அடிமையாக படைத்து விட்டான் கடவுளுடைய காலடியிலிருந்து தூசியாக வந்தவன் இவன் தீண்டப்படாதவன் என்றெல்லாம் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறத இந்நாள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் உலகத்திலே கடவுள் பெயரால் அடிமை தனத்தையும் தீண்டாமையும் இந்த கொடுமையும் உள்ள ஒரு தேசம் நம்முடைய தேசம் இதை யாராலும் மறுக்க முடியாது என் அன்பு சகோதரர்களை படையேற்பாட்டு காலத்தில் காது குத்திருந்த அவன் அடிமை மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை திருப்பி கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலபந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ இந்த வசனெல்லாம் நம்ம பலமுறை படிச்சிருப்போம் போதர்கள் எடுத்து செய்திகளை சொல்லியிருப்பார்கள் ஆனால் இந்த வசனங்கள் யார் யாரை பார்த்து சொன்னார்கள் இந்த வசனம் யார் யாருக்கு பொருந்தோம் என்பதை நீங்கள் கவனிக்கணும் இயேசு கிறிஸ்தனுடைய காலத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்த மக்களில் பெருவாரியான கூட்டம் அடிமைகள் தான் த ஸ்லேவ்ஸ் ஃபாலோடு கிரைஸ்ட் இப்போ காது குத்தப்பட்ட அடிமை ரோட்டில் போகும்போது ஒருத்தன் கூப்பிட்டு அவனை கன்னத்தில் அரைவான் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை ஊரில் கூப்பிட்டு அடிக்கிறாங்க இன்றைக்கி அடிக்கிறாங்க பப்ளிக்காக அடிக்கிறாங்க அவன் திரும்பி பேசக்கூடாது அடுத்தது அவன் மேலே உள்ள சட்டையை பிடிச்சி கிழிப்பாங்க வேலை செய்ய சொல்லுவாங்க இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யு இன்றைக்கும் மிகவும் தாழ்த்தப்பட்ட இந்த பட்டியலின மக்களுக்கு சொந்தமாக கிணறு கிடையாது நிலம் கிடையாது மேய்க்கிறதுக்கு ஆடு மாடு கிடையாது அவன் எப்போதும் வேலைக்காரனாக தான் இருக்கணும் அவன் ஊருக்கு வெளியே ஒரு பத்து குடிசையை போட்டுக்கொண்டு ஒரு சின்ன காலனியாக வாழணும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு முறை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏசு கிருஷ்ணனுடைய காலத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏசு சொல்கிறாரு ஒரு ஆள் ஒன்று கூப்பிட்டு அடித்தா நீ மறுகணத்தை திருப்பி காட்டு அப்போ அவன் அடிக்கிறதை நிறுத்துவான் ஒரு மேலகிற துண்டை எடுத்தால் அதை விட்டுடு அதோடு அவங்க விட்டுட்டு உன்னை போயிடுவான் ஒரு ஆள் உன்னை நிர்பந்தம் பண்ணி ஒரு மைல் வர சொன்னால் இந்த மூட்டையை வான்னு நீ ரெண்டு மைல் அவங்க கூட போ அதோட பேச்சுக்கே வரமாட்டான் எப்படிப்பட்ட ஒரு போதனையை இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று கவனித்து பாருங்கள் என் அன்பு சகோதரர்களே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காது சின்னதாக ஓட்டை இல்லை மிகப்பெரிய ஓட்டைகள்லாம் உடைய ஒரு சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கிறோம் அதற்கு காரணம் இங்கே ஆண்டவர்கள் அந்த தாழ்ந்தவர்களை அடையாளப்படுத்துவதற்கு சில குறியீடுகளை வைத்திருந்திருக்காங்க இப்படி தான் இவன் முடியை வைத்துக்கொள்ளணும் காதை இப்படி வைத்துக்கொள்ளணும் மேல் சட்டை போடக்கூடாது இந்த மாதிரிலாம் அடையாளங்களை வச்சுருந்தாங்க இதை தான் பௌரடியார் தீத்துக்கு சொல்கிறார் சபையில் நீங்கள் எல்லாரும் உள்ளே வரீங்க ஏன்னா காது குத்துனால் மறுபடியும் அந்த காதை சரி பண்ணிக்க முடியாது ஏன்னா அது பெரிய ஓட்டையாக போச்சு அப்போ எப்படி இருந்தாலும் அவர் கிறிஸ்தவராக மாறினா கூட அவருடைய காது ஓட்டை வழியாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு அடிமைன்னு ஒரு ஸ்லேவுன்னு தெரியும் கிரேக்க மொழியில் ஸ்லேவுக்கு டூலாஸ்னு பேர் இந்த டூலாஸ் என்ற ஒரு அமைப்பு எருசுலேம் நகரத்தில் ஒரு தனி காலனியாகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்காங்க இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர் பெரிய பிரதான வழியில் அவர் கொண்டு போகாமல் இந்த அடிமைகள் இருந்தால் காலனி வழியாக கூட்டின்னு போயிருக்காங்க அதனால் தான் இன்றைக்கி எருசலேம் நீங்கள் போனீங்கன்னா த பாத் ஆஃப் த கிராஸ் என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தெருவுக்கு பேர் டூலா ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க அடிமைகளின் தெரு அந்த தெரு வழியை தான் யேசுநாதர் போயிருக்கார் இப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் நீ அடிமையாக இருந்தால் அது மனுஷனுக்கு தான் தேவன் உன்னை அடிமையாக பார்க்கல ஆனால் உன்னுடைய முதலாளி ஒன்று அடிமையை தான் பார்ப்பார் சபைக்குள்ளே வரும்போது நீ அடிமை கிடையாது ஆனால் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் சமுதாயத்தில் உன்னை அடிமையை தான் அவன் பார்க்குறான் அவன் உன் காதை பார்க்குறத விட உன் வாயை பார்க்கட்டும் உன் மனசை பார்க்கட்டும் உன் செயல்களை பார்க்கட்டும் லெட் தம் சி யோர் மவுத் யோர் ஹார்ட் your ஆக்ஷன் ஆக காதுகளினாலே நீ அடிமை என்று அடையாளப்படுவதை விட உன் வார்த்தைகளினாலே நீ தேவண்டி பிள்ளை என்று கொள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக பந்தாட்டம் வேர்ல்டு கப் நடக்குது அதனுடைய பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து பிரமாதமான ஒரு அணிகலனை ஒரு மாட்பதகத்தை அவர் போட்டிருப்பார் அதே மாதிரி இந்த ஒலிம்பிக் நடக்குது அதனுடைய பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் கூட கழுத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகலனை அணிந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போது ஐடி செக்டார் பாருங்கள் அதே மாதிரி செக்யூரிட்டி செக்டார் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே கழுத்தில் ஒரு நீல நே நேரத்துலேயோ ஒரு ஒரு ரிப்பனில் அவருடைய ஃபோட்டோ அவருடைய ஐடென்டி கார்டை மாட்டி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது அவர்களுடைய அடையாளமாக இருக்குது ஏறக்குறைய இந்த கான்செப்ட் இந்த அடையாளத்தை நம்ம வந்து அலங்காரம்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஐடியில் இருந்தீங்கன்னா அந்த ஐடி கார்டோட அந்த ரிப்பன் இருந்தால் தான் உங்களை வேலையில் விடுவாங்க வேலை உள்ளே போனவொன்று கைட்டி நீங்கள் வச்சுக்க முடியாது வேலை செய்கிற எல்லா நேரமும் அதை நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அது வந்து உங்களுடைய தகுதியையும் காட்டும் உங்களுடைய அதிகாரத்தையும் காட்டும் பௌருடியார் சொல்கிறாரு அடிமைகளாகிய நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏதாவது உங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் கிறிஸ்தின் உபதேசத்தை எடுத்து வெளிப்படுத்துங்கள் எக்ஸிபிட் த ஆஃப் கிரைஸ்ட் அடானிங் ஆன் யுர் நெக் உங்கள் கழுத்திலே அணிந்திருக்கிற அணிகலனை போல கிறிஸ்தனுடைய உபதேசத்தை அணிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் முன்னால் நம் படித்தோம் கிறிஸ்து சொல்றாரு ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி கொடு ஏன்னா வலது கணத்தில் அரைவதற்கும் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் இனத்துக்கு தான் ஒரு கிளாஸ் பீப்புளுக்கு தான் அந்த வேலை இருந்தது அடிமையில் யார் ஒன்றாலும் அடிச்சிடுவான் ஆகவே மறுகணத்தை திருப்பி கொடுத்தா அவன் மாற்றமடைந்த அடிமை அவன் வேறு யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிற அடிமை இருக்கிற துணியை ஒருத்தன் பிடிங்கிறான் மேலாடை எடுத்துக்கிறான் அதை அவன் பொறுத்து கொள்கிறான் அப்போ இவன் ஒரு வித்தியாசமான மனிதன் ஒரு மைல் தூரம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வானா ரெண்டு மைல் தூரம் தூக்கிட்டு போகிறான் இப்படிப்பட்ட தியாகத்தை யாரால் செய்ய முடியும் ஸோ அந்த காலத்தில் கிறிஸ்துக்குள் வந்த அந்த வேலைக்காரலாகிய அடிமைகளுக்கு கிறிஸ்து சொல்கிறார் தியாகத்தின் வழியாக தாழ்மையின் வழியாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்கள் இப்பொழுது தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேலைக்காரர் அல்லது அடிமைகள் நம்முடைய இரட்சகராகிய கவனிங்கள் தேவனுடைய உபதேசத்தை காட்ஸ் டீச்சிங் காட்ஸ் டாக்டர்ன் எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை இது லைக் எ நெக்லஸ் யூ ஆர் டான் எப்படி ஒரு பெண் கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டு அந்த பதகத்தெல்லாம் அப்படியே வெளியே காட்டிட்டு ஒரு திருமண வீட்டில் நடக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஜொலிக்கும் நெக்லஸை போல தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இதையெல்லாம் மார்க்கத்தில் இருக்கவங்க இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க மதத்தில் இருக்கிறவங்க இந்த அலங்காரத்தை விட்டுட்டு மரியாதை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு போய் தீர்க்க தரிசனத்தில் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு தங்களுடைய அடையாளமாக காண்பிக்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இப்போது உண்மையிலேயே நீ கிறிஸ்துக்குள்ளான அடிமைன்னு வச்சுக்கோ பழைய அடிமை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ உங்கள் சுவாபம் மாறிடுச்சு உங்கள் சுவாபம் மாறினதுனால தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கார் நீங்கள் உங்கள் காதல் ஏற்பட்ட ஓட்டையை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பிறந்த ஜாதி இனம் அந்த குழு அதை குறித்து நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க தேவன் உங்களுடைய பேரை ஜீவ புத்தத்தில் எழுதி வச்சிருக்கார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு பரிசுத்தத்தை தந்திருக்கிறார் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை கவனிங்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்கிறவனுக்கு கவனிங்கள் நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து கவனிங்கள் அவனுக்கு வெள்ளையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது இந்த வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடிமைகளுக்கு நல்ல உணவு இல்லை எப்பவுமே வேலைக்காரர்கள் தான் இருப்பாங்க இன்றைக்கும் ஏழைகள் ஏழ்மையான உணவை தான் சாப்பிட்றாங்க கடவுள் சொல்கிறாரு உங்களுக்கு நான் மன்னாவை கொடுப்பேன் எல்லாருக்கும் மன்னாவை கொடுக்கிறவர் நீங்கள் தாழ்ந்த இருந்து வந்தாலும் அடிமை என்ற இடத்துலேருந்து வந்தாலும் தேவன் சொல்கிறார் உங்களுக்கு பரலோகத்தின் உணவை நான் தருவேன் அது மாத்திரமல்ல வெண்மையான ஒரு குறிக்கல் அந்த குறிக்கல்லிலே ஒரு எழுத்து இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த சிஸ்டர் இருந்திருக்கு அதாவது ஒரு அடிமை அவர் தன்னுடைய எஜமான் முடிவாக வேலையை விட்டு விட்டு நான் வேறு ஊருக்கு போகிறேங்க என்னை விட்டுவிடுங்க அப்படின்னு கேட்டார்னா போகிற வர வழியில் இருக்கிறவங்கலாம் அவனை பிடிச்சிக்குவான் இப்போ நம்ம ஊரில் ஒரு நல்ல நாய் தனியாக ரோட்டில் போனால் அந்த நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வந்து நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா அதுக்கு பேர் ஊர் எதுவும் கிடையாது ஒரு ஸ்ட்ரே டாக் அது மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அடிமையை யாராவது பார்த்தானா அவனை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்போது அவன் வந்து விடுதலையான அடிமை என்பதற்கு அடையாளமாக அந்த எஜமானர்கள் அவர்களுக்கு ஒரு ப்ரீ பாஸ்போர்ட் மாதிரி ஒரு குறிக்கல்லை கையில் கொடுப்பாங்களாம் அந்த எஜமானுடைய சிக்னேச்சர் அதில் இருக்கும் அவனை யாராவது மடக்குனா அந்த அடிமையை அவன் அந்த குறிக்கல்ல காட்டுவான் ஐ எம் எ ஃப்ரீ ஸ்லேவ் ஐ எம் நோ மோர் எ சர்வன் டு எனிபடி ஐ எம் ஃப்ரீடு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அதை காண்பிப்பான் அதுபோல கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எந்த ஜாதி எந்த முத்திரை எந்த தாழ்ந்தயனோ எந்த தீண்டாமை இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து விடும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறார் உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவனுக்கும் அடிமையாக இல்லை மாறாக சுவிசேஷத்தை அந்த போதனையை நீங்கள் அலங்கரிக்கத்தக்கதாக அதை உங்கள் கழுத்தில் காண்பிக்கிற ஒரு அடையாளத்தைப் போல உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் எப்படி நெக்லஸை அந்த பதக்கத்தை மக்கள் அணிந்து வெளியே கம்பீரமாக போகிறார்களோ அவிதமாக உங்கள் போதனையே உங்களுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு அடானிங்காக ஒரு சிறப்பு பொருளாக உங்கள் வாய்க்குள்ளும் உங்கள் மனதுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதை மீண்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிற தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய கவனிங்கள் தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உபதேசம்னா ஒரு போதனை அதை நம்ம கை கொள்கிறோம் அவ்வளோதான் ஆனால் கைகொள்கிற போதனையே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்ன்றார் தான் கிறிஸ்தவ மார்க்கம் அந்த போதனையை அடையாளமாக காட்டுகிறது கிறிஸ்து போதித்தாரா அப்போஸ்டில் அதை எழுதினார்களா ஆதி கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றினார்களா என்ற இந்த மூன்று கேள்விகளின் வழியாக அந்த போதனையை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் மார்க்கத்தை விட்டுவிட்டு விட்டு மதத்தில் விழுந்தவங்களுக்கு இந்த அவசியம்லாம் கிடையாது பகிரங்கமாகவே என்னுடைய அடையாளம் அப்படின்னு அவங்கவுங்களுடைய மதத்தின் அடையாளத்தை அவங்க காட்டுறாங்க கத்தோலிக்கர்கள் தங்களுடைய அடையாளம் என்னன்னு காட்டுறாங்க ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் அவளுடைய அடையாளம் என்னன்னு காட்டுறாங்க வெந்து மக்கள் தங்களுடைய அடையாளம் என்னன்னு காட்டுறாங்க கிறிஸ்தவனுடைய அடையாளம் அந்த போதனை தான் அதனால தான் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் படிக்கிறோம் ஒரு போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஆகவே தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துவது தான் கிறிஸ்தவனுடைய அடையாளமாக இருக்குது தான் புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே போய் நம்ம எந்த யோசனையும் எந்த அறிவையும் எந்த மனுஷனுடைய கள்ள தீர்க்கு தரிசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆகவே ஆண் என்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுவாதீனும் இல்லை நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் புதியவர்களாக இருக்கிறோம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் படிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயிற்று எல்லாம் புதிதாயிற்று அப்படியேனால் ஒரு புதிய சிருஷ்டி மன்னாவை உண்கிறவனாகவும் வெண்மையான குறிக்கல்லை உடையவனாகவும் விடுதலை பத்திரம் உடையவனாகவும் இருக்கிறான் தீத்து இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலும் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு அன்றைய காலகட்டத்தில் இந்த அடிமை வர்க்கம் வேலைக்காரர் என்ற ஒரு கூட்டம் இருந்ததுனால அவர்கள் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு அவர்கள் பழைய மக்களைப் போல நடக்காமல் திருடாமல் எடுத்ததுக்கெல்லாம் எதிர்த்து பேசாமல் உண்மை பேசுகிற மக்களாக நல்ல மக்களாக எஜமான்களுக்கு முன்பாக அவர்களை தண்டிக்கிற மக்களுக்கு முன்பாக தாழ்ந்த மக்களாக நீங்கள் உங்களை காண்பீங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கிலேருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க இவன் கிறிஸ்தவ பையன் இவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னால் இந்த தேசத்தில் கிறிஸ்தவ குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு போய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுத்ததுனால அது பள்ளியிலே வெளிரங்கமாக தெரிகிறது இப்போ டீச்சர் சொல்கிறாங்க திஸ் எ கிறிஸ்டின் பாய் இ கெனாட் லை இ நெவர் லை ஸோ த பாய் அ டோன்ஸ் கிறிஸ்டின் டீச்சிங் ஆன் இஸ் லைஃப் அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ விசுவாசத்தை அடையாளத்தை நம்பிக்கை போதனை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அதனால தான் சொல்கிறாரு எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் உண்மையுள்ளவர்களாக எதிர்த்து பேசாதவர்களாக நல்ல வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தை உடைய மக்களாக வாழுங்கள் அப்படி நாம் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னங்க அர்த்தம் இது நன்மைக்கு ஞானி தீமைக்கு பேதை ஒரு அடிமைன்னு சொன்னால் எல்லா குற்றத்தையும் அவன் மேலே தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க செய்யாத குற்றத்தெல்லாம் அவன் மேலே சாட்டிடுவாங்க இன்றைக்கி சமுதாயத்தில் அதான் பார்க்குறோம் திரைப்படங்களில் பார்க்குறோம் ஏழைகள் மேலே தான் எல்லா குற்றங்களையும் எல்லாத்தையும் சுமத்துகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது பசுத்தாவியானவர் சொல்கிறாரு நன்மைக்கு ஞானியாக இருங்க தீமைக்கு எப்படி இருங்க பேதை போல் இருங்க ஒன்றும் பேசாதீங்க அமைதியாக இருங்க நீங்கள் நீங்கள் ஒன்றும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க கடவுள் உங்களை விடுதலை செய்வார் கடவுள் உங்களை ஆச்சரியமான முறையில் வழி நடத்துவார் கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஆகவே அன்பு சகோதர இதனுடைய தொடரை நாளை வகுப்பில் நம்ம கவனிப்போம் பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே அடிமைகள் கிறிஸ்தின் உபதேசத்தை அலங்கரிக்க வேண்டும் ஏழைகளாகி நாங்கள் எங்கள் இறுதியங்களில் உமது வார்த்தைகளை அலங்கரிக்கத்தக்கதாக எங்களை ஏவியறலும் ஆண்டவரும் கர்த்தரும் ரசிகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் இலவசமாக எளிய முறை ஆங்கில பயிற்சி ஃப்ரீ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ரைட் ஆர் கால் தி டைரக்டர் பிரண்ட் ஸ்பீக் பிப்டி எயிட் சர்ச் ஸ்ட்ரீட் குமரன் நகர் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 எயிட் டூ ஃபோன் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க இதை நம்பர் பாருங்கள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரூத் இல்லையா அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது பட்டணமே இருக்குது இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சனெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடைக்கிறத பார்த்த உடனே ஆஹா இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க அதுபோல் இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அவர் தானே பண்ணார் இயேசுவை கண்டேன் வந்து பாருங்கள் அப்படின்னார் அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்க மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு கருவியாக உதவியாக இருங்க நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா காட் பிளஸ் யூ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி குற்றம் நீங்கீரிட குண மாறீற்றா அட்டு குட்டீன்றா மாசில்லா மாசில்லா சுத்த மாசில்லா திரு பொங்கிய குற்றம் நீங்கி குண மாறீற்றா